வெல்கம் டு கிச்சன் லைஃப். இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கர் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் 1 ஸ்பூன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டீங்கன்னா பொங்கல் நல்லா டேஸ்டாக இருக்கும். சீரகமும் கடுகு காஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம். கருவேப்பில இப்போது ரெண்டும் காஞ்சதும் இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்தோடனே முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கரை விசில் மூடி 4 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். வெண்பொங்கல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.